வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக் மீட் ஃபெஸ்டிவல், அதாவது நாய்க்கறி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். நேற்று போட்ட வீடியோலையுமே கூட அது வந்து ஒரு லைனில் சொல்லியிருப்போம், கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாத விஷயங்களில். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருவிழா வந்து சைனாவில் நடக்குதுன்னு தெரியும், ஆனால் சைனாவில் எங்கே நடக்குது, எத்தனை நாள் நடக்குது, இவங்க வந்து எத்தனை நாயை கொல்கிறாங்க, அதை எப்படிலாம் வந்து கொல்கிறாங்க, அண்ட் ஃபைனலாக இவங்க எதுக்காக தான் இந்த நாயெல்லாம் கொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன வார்னிங் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த டாக் மீட் ஃபெஸ்டிவலில் நடக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டுவோம். ஸோ யாராச்சும் வந்து இந்த பெட் லவர்ஸு இல்லை இந்த நாயினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இப்போவே இந்த வீடியோ கட் பண்ணிடுங்க, இந்த வீடியோ இதுக்குனால பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாய்க்கறி திருவிழா வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சைனாவில் இருக்க யுலின் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் நடக்கும். அது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கிட்டத்தட்ட 10 நாள் வந்து கண்டினியூஸாக நடக்கும்னு சொல்கிறாங்க. எல்லா வருஷமுமே இந்த June 21 ஸ்டார்ட் பண்ணி 30ஆம் தேதி இந்த ஒரு 10 நாள் ரொம்ப கோலாகலமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 10 நாள் திருவிழாவில் 1000 கணக்கான நாய்கள் வந்து எல்லா வருஷமும் கொல்லப்பட்டு இருக்கு. இவ்வளோ நாய்கள் கொல்லப்படுது அப்படின்னா, இந்த நாய்கள்லாம் எங்கேருந்து வரும், ஒருவேளை இந்த திருவிழாக்காகவே வந்து இந்த நாய்கள்லாம் வளர்த்து கொள்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. இங்கே கொல்லப்படுற நாய்கள் வந்து அதிகப்படியான நாய்கள் வந்து ஒன்று தெரு நாய்களாக இருக்கும், அப்படின்னா யார் வீட்டில் சேர்ந்து திருடின்னு வந்த நாய்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து வீட்டில் வளர்த்த நாயே வந்து கொண்டாலுமே கூட நிறைய மக்கள் வந்து அவங்க பாசமாக வளர்த்த அந்த நாயை வந்து கொல்லறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த நாய்கள்லாம் வந்து வீட்டிலேருந்து திருடி எடுத்துன்னு வந்து இங்கே விற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் சைனாவில் இருக்க பெரும்பாலான மக்களே வந்து இந்த ஒரு திருவிழாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாய்க்கறி திருவிழாவில் அந்த நாய்களை கொல்றதே வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது, ஆனால் அவங்க வந்து அந்த நாய்களை அப்படியே சாதாரணமாக கொல்ல மாட்டாங்க, அவங்க கொல்ற விதம் ரொம்பவே மோசமாக இருக்கும். அப்படி என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து அந்த நாய்களை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி தான் வந்து கொல்லுவாங்க. அதுவும் நாய்களை வந்து கட்டி ரோட்டில் தரத்தானே இழுத்துன்னு போகிறது, நாயோட கழுத்தில் ஒரு கயிறை கட்டி அந்த குச்சை தூக்கி நிற்க வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நாய்க்கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாய்களை வந்து உயிரோட சுடத்தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க வைப்பாங்களாம். அதை கேட்கும் போது தான் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நாய்களெல்லாம் கொண்டதுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் உரிச்சி நம்ம எப்படி கசாப்கல்ல ஆட தொங்க விட்டுறாங்களோ அதே மாதிரி நாய்கள் வந்து வரிசையாக தொங்க விட்டுருப்பாங்க. கேட்கறவங்க வந்து கிலோ கணக்கில் அப்படி சொல்லிட்டு அதை வந்து துண்டு போட்டு வெட்டி தருவாங்க. பெரும்பாலும் இந்த 10 நாள் திருவிழாவில் சைனாவில் இருக்க பெரும்பாலான வீடுகளில் வந்து நாய்க்கறி தான் வந்து கொதிச்சுட்டு இருக்கும். இந்த திருவிழா டைம்களில் மட்டும்தான் வந்து இந்த நாய்களை கொல்லுவாங்களான்னு கேட்டால், அதுதான் இல்லை. பொதுவாகவே சைனாவை பொறுத்த வரைக்கும் நாய்களை கொல்றது அப்படின்றது வந்து நாட் இல்லீகல். ஸோ அதனால் இந்த திருவிழா டைம் மட்டும் இல்லாமல் மற்ற டைம்களையும் இவங்க வந்து நாய்களை வந்து வெட்டி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் மட்டும் 10 மில்லியன்லேருந்து 20 மில்லியன் நாய்கள் வரைக்கும் இந்த சைனாவில் மட்டும் 1 வருஷத்துக்கு செத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா, இந்த நாய்க்கறி திருவிழாவை அவங்க எதுக்காக தான் நடத்துகிறாங்க, அவங்க வந்து அந்த கறி காசப்பட்டு மட்டும்தான் இந்த ஒரு திருவிழா நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. சைனாவில் அந்த யுலின் பகுதி மக்கள் தானே இந்த திருவிழா நடத்துகிறாங்க. அந்த மக்களோட பெரும்பாலும் நம்பிக்கை என்னவாக இருக்குதுன்னா, இந்த நாய்க்கறி திருவிழா மூலமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்க்கறி வந்து சாப்பிட்றதுனால அவங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இதெல்லாம் விட அவங்க ரொம்ப முக்கியமாக எதை நம்புறாங்க அப்படின்னா, அந்த நாய்க்கறியை சாப்பிட்றது மூலமா அங்க இருக்க ஆண்கள் வந்து அவங்களோட அந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ண முடியும், உடல் உறவு வச்சுக்கும் பொழுது அவங்களால ரொம்ப அழகா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறதுனால தான் இந்த நாய்க்கறி திருவிழா இவ்வளவு ஃபேமஸ் அங்க போயிட்டு இருக்கு. சைனால இருக்க பெரும்பாலான மக்களே வந்து இப்ப இந்த ஒரு திருவிழாக்கு வந்து எதிர்ப்பு அதிகமா தெரிவிக்கிறதுனால சமீப காலங்கள்ல வந்து அந்த நாய்க்கறி திருவிழாவில் கொல்லப்படுற நாய்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சைனால இருக்க மக்கள் மட்டும் இல்லாம உலக அளவில் பல நாடுகளில் இருக்க நிறைய மக்கள் வந்து சைனாவோட இந்த ஒரு மோசமான திருவிழாவுக்கு வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சைனாவோட இந்த ஒரு மோசமான திருவிழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா.